அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம வந்து பலன்கள், பொதுவான லக்ன பலன்கள், ராசி பலன்கள்னு இல்லாமல் இந்த வருடம் பெண்களுக்கு தேவையான ஒரு பலன்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ரிஷப லக்னம், அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது, இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தினுடைய பதிவுகள்ங்கிறது நிறைய மன கஷ்டத்தையும் அழுத்தத்தையும், குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிறையவே உருவாக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வருஷம் ஒரு தெளிவு கிடச்சிடும். நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நம்ம செய்யணும், என்ன பயன்படுத்திக்கணும், என்ன மாதிரியான செயல்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்போ இந்த நேரம் இது நடக்கும், இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான பதில்களை நம்மளால் எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்லாவே இருக்குது. உங்களுடைய தன்மைகளில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு உண்டு. அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், நீங்கள் இந்த நேரத்தில் திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த திருமணத்திற்கான அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் உங்களுடைய தன்மைகளில் கொஞ்சம் கோபத்தையும் எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பயன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் வெளியூருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்திற்கான பலனாக உங்களுக்கு இருக்குது. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் ஒரு காரியம் இந்த வருஷம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த நினச்ச அந்த காரியத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இடம் வாங்கணும், நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக அடக்கமாக சௌரியமான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதில் சில தடைகள்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த எண்ணத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க, அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய தேவைகளினுடைய பலம் அப்படிங்கிறது அதிகமாகும். நீங்கள் எங்கே பலவீனப்படுவீங்க தெரியுமா, குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் பலவீனப்படுவீங்க. குழந்தைகளுக்காக அப்படின்னு சில கஷ்டங்களை நீங்கள் ஏற்றுக்க தயாராகிங்க. அவங்களுடைய படிப்புக்காக அப்படின்னு சில விஷயங்களை செய்கிறதுக்கு பண்ணும்போது அதனால் கொஞ்சம் சங்கடங்கள், அதனால் கொஞ்சம் பொருள் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு முன்னேற்பாடாகவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். இதுவரையும் நான் வேலைக்கெல்லாம் போனதில்லைங்க, நான் எதை பற்றியுமே யோசித்ததில்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த வருஷம் ஒரு புதிய முயற்சி பண்ணித்தான் பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சு அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து, ஏன்னா இதுவரையும் கடந்த கால பதிவுகளினுடைய சுவடுகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் வர்றீங்க. முக்கியமாக கணவன் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவில் உங்கள்கிட்ட பிரியம் காமிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அது இப்போவும் கொஞ்சம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவர் வந்து நமக்கு பிரியமாக, நமக்கு எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் யாரை பிடிச்சா இந்த வருஷம் ஜெயிக்கலாம் அப்படின்னா மதுர பாஷினி அப்படிங்கிற தாயாரை வழிபாடு செய்யுங்க. இந்த மதுர பாஷினி அம்பாள் அவங்களுடைய அந்த திருநாமத்தில் மதுர பாஷினிக்கு இன்னும் நிறைய பெயர்கள் கூட இருக்குது. ஆனால் அந்த மதுர பாஷினிங்கிற பேரில் உள்ள அம்பாளை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குங்க. சரி, இந்த மதுர பாஷினி அம்பாள் என்ன பண்ணணும், எப்படி வழிபாடு செய்யணும்னா ரோஜா மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து வர்றீங்க. ரோஸ் பிங்க் கலரில் வஸ்திரம் எடுத்து அம்பாளுக்கு சாற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு. மதுர பாஷினி அம்பாள் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஒரு
புன்னகை முகத்தோடு தான் காட்சி தருவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்க மதுரபாஷினி வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பேருக்கு உள்ள தோற்றம் அந்த அம்பாளுக்கிட்ட பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பிரதிபலிப்பு உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த மதுரபாஷினி அம்பாள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நிறைய நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டு மூணு ஊரில் இருக்காங்க. கொடுமுடி முகடேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து மதுரபாஷினியாக இருக்காங்க. அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் விளமல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அம்பாள் பேர் மதுரபாஷினி. அங்கே உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய மகத்துவங்கள் தெரிகிறதில்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு நிறைய போகிறாங்க, கருமாரியம்மனுக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய என்ன அந்த பெயர்களினுடைய திருநாமத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் நமக்கு நிறைய வரங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலம். ஏன்னா பெண்களுக்கான சிறப்பு நிகழ்வுங்கிறதுனால எந்த ராசிக்கு எந்த அம்பாளை வழிபட்டால் சிறப்பை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மதுரபாஷினி அந்த விளமலில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலும் கொடுமுடியில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலும் இருக்காங்க. இன்னும் உங்கள் ஊருக்கு அருகாமையில் அந்த மதுரபாஷினிங்கிற பெயரில் அம்பாள் இருக்காங்கன்னா கட்டாயம் நீங்கள் ரோஜா மலர்களால் அலங்காரம் செய்து ரோஸ் நிற மலர்கள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வசந்தமான பொற்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.